ஓகே, இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். கோயம்புத்தூரில் இருக்க சிறுவாணி ஹில்ஸை வந்து நேஷனல் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டை டிக்ளேர் பண்ண சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கோயம்புத்தூரில் இருக்க என்விரான்மெண்டலிஸ்ட் வந்து லெட்டர் போட்டிருக்காங்க. ஃபீஃபா வேர்ல்டு கப், அதாவது ஃபுட்பால் வேர்ல்டு கப்பில் ஃபஸ்ட்டு மேட்ச் இங்கிலாந்துக்கு ஈரானுக்கு நடந்துச்சு. அதில் இங்கிலாந்து வந்து 6-2 பாயிண்ட்ஸில் வின் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து 150,000 பேத்துக்கு வந்து மெட்ராஸ் ஐ நோய் இருக்கிறதாகவும், ஒரு நாளைக்கு 2500 3000 பேருக்கு மெட்ராஸ் ஐ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறதாகவும் தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்க சேது சமுத்திரம் கேனல் ப்ராஜெக்டில் கவர்மெண்ட் என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு 4 வீக்ஸில் ரீப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 100,000 பேர் வந்து ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்னால சூசைட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து 10% ரெடியூஸ் பண்ணணும் 2030 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நேஷனல் சூசைட் ப்ரிவென்ஷன் பாலிசி அப்படின்னு ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாலிசியோட டார்கெட் என்னன்னா 2030 சூசைட் ரேட்டை வந்து 10% டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பாலிசியோட டார்கெட்டாக வச்சுருக்காங்க.